త్రిగుణాకారం త్రినేత్రం చ త్రియాయుధం త్రిజన్మ పాప సంహారం ఏకబీవం శివార్పణం త్రిశాఖైః బిల్వపత్రైశ్చ అచ్చిద్రైః కోమలైః శుభైః తవ పూజాం కరిష్యామి ఏకబీవం శివార్పణం కాశీక్షేత్ర నివాసం చ కాలభైరవ దర్శనం ప్రయాగే మాధవం దృష్ట్వా ఏకబీవం శివార్పణం. தஞ்சை பெரிய கோயிலுக்கு ஆபத்தா? மக்கள் செய்த பாவத்தால சிவநெற்றியில் இருக்கிற ஒளி பொறிந்த வைரத்தோட மகாசக்தி குறைஞ்சிருக்கு. அந்த பரமசிவனோட அனுக்கிரகம் இருக்கிறதுனாலதான் நாங்க இங்க வந்திருக்கோம். இன்னைக்கு பௌர்ணமி, நம்ம மனசுல இருக்கிற சஞ்சலத்தை போக்க சரியான தருணம் இந்த ராத்திரி. எண்ணியது போலவே யாக நல்லபடியா பூர்த்தி அடைஞ்சிருக்கு. இந்த ராத்திரி இந்த தெய்வ சன்னிதானத்திலே நான் தங்க போறேன். மகா சிவனோட சக்தியை திரும்ப பெற சாதாரண மனுஷங்களால சாத்தியப்படாது. அதனால நானே இங்க தங்க போறேன். இந்த ராத்திரி உள்ள இருக்கிற யாரும் வெளியே போக கூடாது, வெளியே இருக்கிற யாரும் உள்ள வரக்கூடாது. இப்பவே இந்த சன்னிதானத்தில் இருக்கிற எல்லா கதவுகளையும் மூட சொல்லுங்க. Thank you.
ஏய் சலீம், சொல்லுப்பா. எப்படா போட்டது இந்த நாத்த நாளுக்கு? அட இப்பதான்ப்பா எடுத்துட்டு வரேன். எங்க பிரிட்ஜ்ல இருந்தா? உங்கடா வெட்டி பசங்களா? இன்னைக்கு நான் தான் கிடைச்சேன் உங்களுக்கு. ஏய் வெட்டி கிட்டின்னு பேசுன காது இருக்காது, போய் நாள் டீ கூட்டு வாடா போட. ஏய் சலீம், சீக்கிரமா எடுத்து வாடா. ஆமா, சினிமா போல மாட்டா ஐநாக்ஸ்க்கு? ஒரு சினிமா என்னடா, நாலு சினிமா பாக்கலாம். இது கூட என்கிட்ட கேட்கணுமா? ஐநாக்ஸ்ல இப்ப என்ன படம் ஓடுது சார்? ஏய் சார்னு சொல்றது ஒண்ணுதான். பெரிய மாதிரி இருக்காரு இந்த ஏரியா. அவன் கை நம்ம மேல பட்டா பர்ஸ் மட்டும் இல்ல, நமக்கு தெரியாம நம்ம ஜட்டியே உருவிட்டு என்ன அப்பப்ப மின்னல் மாதிரி காணாம போயிடுறேன். பெரிய கோம்பா இத பாரு, நீ சரியா முடிவு பண்ணல. இந்த மாதிரி கோம்புல பையலாம் உள்ள போந்துருவான். இவன் கிடக்குறான் வென்று வா, நம்ம போய் தனியா பேசலாம். இனி அவங்க கதை கந்தல் தான்.
பெண்ணே என் கிட்ட நீ ஜாக்கிரத தள்ளி நில்லு தக்கிரதம் பண்ணி பிக்காக்கத்தில் ஆடினான் அன்புக்கு நானே அடிமை காதலுக்கு நான் என்ன தந்துடுவ மோதலுக்கு நான் வாழ பெற்றிடுவ கோழை இல்லதானாலும் பொண்ணுடுவ ராத்திரிக்கு நான் பீரு போட்டுடுவ ஹலோ பெண்ணே என் கிட்ட நீ ஜாக்கிரத தள்ளி நில்லு தக்கிரதத்தம் போக்கிறதாங்கோ பெரிய கோயில் சம்பந்தப்பட்ட ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷன் இதுல இருக்கு. இவ்வளவு வருஷத்துக்கு பிறகு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. தேர் மே பீ எ வே. எஸ் சார், இந்த லைன் ட்ராயிங் பாருங்க. இது சோழர் காலத்து ராஜமுத்திரை மாதிரி தெரியல. எக்ஸாக்ட்லி 1336ல ஆரம்பிச்ச சோழ பேரரசு 300 இயர்ஸ் ஓல்ட். தமிழ்நாட்டு சரித்திரத்தில் அது ஒரு பொற்காலம். அந்த காலத்துல அது திரிநேத்ரா சார். ஆனா சோழர் காலத்து ஆட்சியில் தஞ்சை, மதுரை, காவிரி பூம்பட்டினம், கேரளம், பர்மா வரை விஸ்தரித்து இருந்தது. இதுல எங்க போய் நீ தேடுவேன்? கண்ணுக்கு தெரியறாரா இந்த பெரிய கோயில் வைரம் கூட அப்படித்தாமா? அதனாலதான் சார் வரலாற்று நூலகத்துக்கு போய் தென்னகத்து ராஜாக்கள் சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் எல்லாம் நான் சேகரிச்சேன். அதுதான் பெரிய ரகசியம்.
அந்த டைமண்ட் பாதுகாப்பா இருக்கணுங்கிறதுக்காக சீக்ரெட் கோட் வேர்டு பாஷையில எழுதி வச்சிருக்காங்க. அந்த கோட நம்ம டிகோட் பண்ணா? எஸ் அகிலா. தஞ்சை பெரிய கோயில் கோட்டையா? நீங்க என்னைக்கு இந்த கோட்டையை பார்த்திருக்கீங்களா சார்? இல்லம்மா, நான் லயோலா காலேஜ் ப்ரொஃபஸரா இருந்த போது ஸ்டூடெண்டோட ஹிஸ்டாரிக்கல் டூர் போயிருந்தோம். பட் அந்த நேரத்துல அங்க யாருமே போக கூடாதுன்னு ஸ்ட்ரிக்ட்டா ஆர்டர் போட்டிருந்தாங்க. எதுக்காக உள்ள விடல சார்? அந்த ஏரியாவுல வைல்ட் அனிமல்ஸோட அட்டாக் நிறைய இருக்குன்னு எங்களை அவங்க அனுமதிக்கல. அப்போதைக்கும் இப்போதைக்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்குல்ல சார்? நோ, இப்ப ரீசெண்டா அங்க போனவங்க கூட அது ரொம்ப ஆபத்தான இடம்னு சொல்லிருக்காங்க. லைஃப்ல ஆபத்து வரும்போது தான் நாம எப்ப முழிச்சிட்டே இருக்கணும். அங்க போயிட்டு வரதுக்கு ப்ளீஸ் எனக்கு பெர்மிஷன் கொடுங்க சார்.
அந்த கேள்வியை கேட்க வேண்டியது நீ இல்ல, நானு. யாரு நீ? வெளியில எழுதி வச்சிருக்கிற ராஜசாசனத்தை பார்க்காம வந்துட்டியா? அப்படின்னா அரச கட்டளைய மீறிதான் நீ உள்ள வந்திருக்கியா? வந்த வழியே திரும்பி போ. செதஞ்சு போன இடத்தை ஆராய்ச்சி பண்ண வந்திருக்கேன்னு சொல்றீங்க, இத நான் நம்பணுமா? நான் உண்மையா தான் சொல்றேன். அந்த பரமசிவன் மேல சத்தியமா. எதுக்கெடுத்தாலும் சத்தியம் சத்தியம் சொல்லி அந்த சாட்சாத் பரமசிவனையே மோசம் பண்ணிட்டாங்கம்மா இந்த மனுஷங்க. அதனாலதான் இதுக்குள்ள யாரும் வரக்கூடாதுன்னு ராஜசாசனம் எழுதி வச்சிருக்கம்மா. ஆமாமா, சோழ நாட்டு அரசன் ராஜராஜ சோழனே நாதாமா. இதுக்கு மேல இங்க என்ன இருக்கு? எதை எடுத்துட்டு போலான்னு வந்திருக்கேன். நான் திருடுறதுக்காக இங்க வரல. கோயிலூர் வைரத்துக்கு சமமான தஞ்சை பெரிய கோயில் வைரம் இங்க இருக்குன்னு எங்களோட பரிசோதனையில தெரிஞ்சது. அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். நீ கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதான், ஆனா அது இப்ப இங்க இல்ல. அப்ப அந்த வைரம் ஒரு காலத்துல இருந்துச்சு, ஆனா இப்ப பாரு அந்த வைரம் எங்க இருக்கோ அந்த பரமசிவனுக்கே தெரியாது. என்ன நடந்துச்சு? பௌத்த மத வேஷத்துல வந்து யாகம் பண்ண போறேன்னு சொல்லி அந்த துரோகிங்க என்னோட சாம்ராஜ்யத்தையே அழிச்சிட்டு போயிட்டாங்கம்மா. நடந்த அந்த துரோகத்துக்கெல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் அந்த பரமசிவன் தண்டிப்பார்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேம்மா. நீங்க தப்பா நினைக்கலன்னா அன்னைக்கு வந்தவங்க பௌத்த சாமியார்கள் நீங்க நம்புறீங்களா? இப்படி துரோகம் பண்றவங்க பௌத்த மத சாமியாரா இருக்க மாட்டாங்க. கொள்ளையடிக்க நினைக்கிறவங்க சாமியாரா இருக்க முடியாது. அவங்க காவி உடையில வந்த அரக்கனுங்க, பக்கத்து நாட்டுல இருந்து வந்த பயங்கரமான திருடனுங்க. இவ்வளவு பெரிய வயிறு கொள்ளையடிக்கணும்னா அது சாதாரண திருடர்களால முடியாத காரியம். அவங்க பெரிய மாஃபியா கேங்கா தான் இருக்கணும். சாச்சா, இந்த போட்டோல எனக்கு வந்தவங்க யாராவது இருக்காங்களா பாருங்க. இவனா? இவன் இல்ல. இவன பாருங்க. இவனே இல்ல. இவன ரட்டா? இல்ல. இரு இரு இரு. அதே மூக்கு அதே கண். ஆனா ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கம்மா. ஒரு நிமிஷம் கேட்டா, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அந்த வைரத்தை திருடவன் இவன்தான். இவன்தான் அதை திருட. இவன்தாம்மா. புது உற்சாகத்துல இருக்க. 43 வருஷமா எந்த ஒரு ஜீவராசியும் இந்த கோட்டைக்குள்ள வந்ததில்லை. ஆனா நீ ஒரு பெண்ணா இருந்தும் இவ்வளவு பெரிய கோட்டைக்குள்ள நுழைஞ்சிருக்கன்னா இது சாதாரண விஷயம் இல்லம்மா. இதெல்லாம் அந்த சிவபெருமானோட கட்டளம்மா. சிவபெருமானோட 3வது கண்ணான இந்த வைரம் இருந்த வரைக்கும் இந்த அகண்ட விளக்கு பிரகாசமா எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ இந்த வயசானவோ மாதிரியே அதுவும் இப்பவோ எப்பவோன்னு எரிஞ்சிட்டு இருக்கு. இந்த விளக்கோட பிரகாசம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய குறைய என்னோட ராஜ்யமும் மண்ணோட மண்ணா போயிடுச்சு. இந்த விளக்க நான் பாதுகாப்பா காத்துக்கிட்டு வரேன்னா என் மனசுல ஒரு சின்ன ஆசை.
என்னைக்காவது ஒரு நாள் அந்த வைரம் மறுபடியும் இந்த கோட்டைக்குள்ள வரும்னு நான் நம்புறேன். அம்மா, என்னோட ஆசை கனவெல்லாம் உண்மையாக போகுதுங்கிற நம்பிக்கையே உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான்மா வந்திருக்கு. அந்த கொள்ளக்கூட்டத்தோட துணிச்சலை நான் நேர்ல பார்த்ததுனால நான் இதை உனக்கு சொல்றேன். உனக்கு கண்டிப்பா ஒரு துணை வேணும். அந்த பரமசிவனோட ஆசீர்வாதத்துல வந்த பொண்ணு, அந்த பரமசிவனே உனக்கு ஒரு சக்தியை கொடுக்கட்டும். நீ சொல்றதை வச்சு பார்த்தா இப்ப அந்த டைமண்ட் தாய்லாந்து மாபியா கையில தான் இருக்கு. அதை கொண்டுகிட்டு வர்றது இம்பாசிபிள். கோஹினூர் டைமண்டை இந்தியாவுக்கு கொண்டு வரதுல எவ்வளவு கஷ்டம் இருக்கோ அதை விட பெரிய கஷ்டம் இதுல இருக்கு. இல்ல சார், டெஃபினட்டா அந்த டைமண்ட் கொண்டு வருவோம்ங்கற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உன்னை டிஸ்கரேஜ் பண்றேன்னு நினைக்காத. இந்த முயற்சியில உனக்கு நடக்க கூடாதது நடந்துருச்சுனா வெற்றியடைய புது இன்ஸ்பெக்டர் நம்ம ஸ்டேஷன்ல ஜாயின் பண்ண போறாரியா, பாத்து பக்கமா நடந்துக்கா. சார், அடங்காத இந்த மலையில அவர் ஆவது வர்றதாவது பேசாம நம்ம ரெண்டு பேரும் ஒரு கட்டிங் போட்டு கடமைய கண்ணியமா பாப்போம் சார். சார், அப்படியே ஒரு நாட்டுக்கிட்ட ஏற்பாடு பண்ணீங்கன்னா அதனாலதான் நம்ம இப்படி இருக்கோம். பீச முடிக்காத பசங்க எல்லாம் இன்ஸ்பெக்டர் வந்துடுறாங்க, அவங்க எல்லாம் நாம சரி விட்டு வீட்டுலயே வச்சு கட்டிங் பண்ணுறா. உன் பொண்டாடி ஒரு ஆபாயம், ரொம்ப டேஸ்டா இருக்கு. என்ன ஓகேவா சார், இன்ஸ்பெக்டர் வந்துட்டாரு. என்ன கான் புரியல, பெருசாலி மாதிரி பீதியில உரைச்சு நிக்கிறீங்க சார். நீங்க இந்த மழையில வரமாட்டீங்க. இன்னும் அரை மணி நேரத்துக்குள்ள இந்த ஏரியால இருக்க பொறுக்கி பொண்ண மாதிரி முடிச்சு வைக்க பிப்பாங்க. எல்லா டேபிளுக்கு வரணும். அவனே கோழி குஞ்சு கோணம் கட்டுற மாதிரி இருக்கான். இவன் பார்த்தா சைக்கிள் சாப்பிட காணாம போதா. நெக்ஸ்ட் சார், இவன் பேர் பக்கிரி. கண்ணாலே பெண்களை கணப்பிடிச்சிருவான் சார். யாரு இந்த போன மாசம் மூலக்கடல 40 வயசு பொம்பளைய 18 வயசு பொண்ணு சொல்லி ரேப் பண்ணானே அந்த பக்கத்துல தான் இவன். வெரி குட் சார். சார், உங்களுக்கு கம்ப்யூட்டர் பிரெயின் சார். ஸ்டாப் இட். இந்த காக்கா பிடிக்கிறது கால பிடிக்கிறது இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது சார். இவன் வேறு சந்திர சார், குரு படத்துல வர கமல் மாதிரி. பிக் பாக்கெட் எடுத்த பணத்தை எல்லாம் இல்லாதவங்களுக்கு கொடுத்துருவான் சார். ரொம்ப நல்லவன் சார். விட்டா இவரு கட் அவுட்ல வச்சு பல விஷயங்களும் பண்ணிக்க போல இருக்கேன். பேசாம இவன் போட எடுத்து போயிட்டு ஸ்டேஷன்ல மாத்தி வைங்க. காந்தி போட பக்கத்துல நான் இவனை இம்மிடியா பாக்கணும். ஏய், இன்னால நம்மால மழை பெய்யறதே பாத்துட்டு இருக்கான். உனக்கு என்ன வந்துச்சு? மழை பெஞ்சது நம்மளுக்கு ஒரு கிளிகளுக்கு வந்திருக்கோம். வேற என்ன, சித்தலட்சுமியே நினைச்சிட்டு இருப்பான். எல்லா விஷயத்தையும் அவன் ஹீரோடா, ஆனா இந்த ஒரு விஷயத்துல மட்டும் அவன் ஜீரோ ஆயிடறான். சே, இனிமே அவன் மூட பார்த்த நம்மளால முடியாதுடா. இப்ப பாரு, அவன் மூட மாத்திரம். இந்த நீ போய் வீரும் பிரியாணி வாங்கிட்டு வா, சீக்கிரம் வந்துரு. வரேன்டா. ஏ மாமா, இந்த பிகரை பாடுறா, உரிச்ச கோழி மாதிரி. ஏ சுப்லட்சுமிக்கு முன்னாடி இந்த பிகர் எல்லாம் கால் தூக்கி. ஐயோ, இவன் திரும்பவும் பிளாஷ்பேக் போறானே. அப்போ எனக்கு 12 வயசு, சுப்லட்சுமிக்கு 10 வயசு. டேய், 10 வயசுல காணாம போன சுப்புலட்சுமியை நினைச்சு இன்னும் உருகிட்டு இருக்கேடா. உன் காதல் தெய்வீகமானதுடா. அந்த சுப்புலட்சுமி எங்க இருந்தாலும் கொடுத்து வச்சோடா. நேரம் எங்க இருக்காளோ, எவன் கூட சுத்திட்டு இருக்காளோ, கொடுத்து வச்ச புண்ணிய வச்சு. இன்னொரு தடவை என் சுப்புலட்சுமியை பத்தி தப்பா பேசினா கொண்டு ஜோக்குடா. என்ன மாதிரி என் சுப்புலட்சுமி எனக்காக எங்கேயாவது காத்துட்டு பாரு. கண்டிப்பா ஒரு நாள் ரெண்டு பேரும் ஒண்ணு சேருவோம். ஏ சந்திரு, இதோ பாடுறா, உனக்காகவே உன் சுப்புலட்சுமி போலீஸ் மாமா கிட்ட தகவல் சொல்லி அனுப்பிச்சிருக்கா. போயிட்டு வா, போ போ. நீ
வீட்டுக்கு தண்ணி பூந்துருச்சா? யோ, உன்னை யாரும் ஏறி போய் வீடு கட்ட சொன்னதே, ஃபயர் சர்வீஸ்க்கு போன் பண்ணியா? எனக்கு முன்னால ஒருத்த வேட்டியை தூக்கி கட்டினாலே அவன் முட்டையை கீழே சுத்தி என்கவுண்டர் பண்றவன் நானு. இதுக்கு முன்னால நீ எப்படி எனக்கு தெரியாது, ஆனா நான் இந்த ஸ்டேஷன்ல பொறுப்பேற்ற இந்த நிமிஷத்துல இருந்து உன் முள்ள மாறித்தனோ முடிச்ச வைக்கத்தனோ பிட் பாக்கெட் எல்லாத்தையும் பொட்டலம் கட்டி தூர போட்டுடா. ஏன்னா நான் மதுரக்காரன்டா. சார், நானும் மதுரை தான். மதுரையா? மதுரை நீ எங்க? அழகர் கோயில் பக்கத்துல. அழகர் கோயில் பக்கத்துல யாருமே நீ? ஜமீன்தார் சண்முகசுந்தரத்தோட பையன். சண்முகசுந்தர பையனா நீ? டேய், அவன் எனக்கு மாமாடா. அப்ப நீ எனக்கு மச்சான். மச்சான் மாமா? டேய் சந்திரு, உங்க அப்பா எவ்வளவு நல்லவரா. டேய், இந்த மட்டடி கிரைவலை எல்லாம் வச்சுட்டு ஒழுங்கா நல்ல வழியா பாடுறா. சந்திரு, ஒரு மோதிரம் இந்த ரெங்கு மிஸ் ஆனது ரொம்ப பேட் சென்டிமெண்டா ஃபீல் பண்றேன். நீ சொல்றது சரிதான், ஆனா திருடிட்டு போனவன் மனசு மாதிரி திரும்ப கொண்டு வந்து ரிங்க கொடுக்கவா போறான் சொல்லு. சாரி ஃபாதர், என்ன சமாதானப்படுத்த முயற்சிக்காதீங்க, ஒத்துக்க மாட்டேன். God is great. May God bless you. Cigarette smoking is injurious to health. Orient fan, Anaconda. Jurassic Park as well as Art of the Ring. நீங்க என்ன பேசுறீங்கன்னு ஒரு எலவும் புரியல. அவன் பேசுற இங்கிலீஷ் அவனுக்கே புரியாது, உங்களுக்கு எப்படி புரியும்? Yeah. Yes. இந்த ரிங் யாருன்னு சொல்ல முடியுமா? Father, wedding ring. இந்த ரிங் எங்க கிடைச்சது தம்பி? ரிங் ரோட்ல கிடைச்சது Father. ஒரு திருடன் நம்ம காம்பவுண்ட குதிச்சு ஓடும்போது என்னை இடிச்சிட்டான். அவனை பிடிச்சு நாலு சாத்து சாத்துனானே இந்த ரிங்கை என் கையில கொடுத்து ரிங் ரோட வழியா ஓடிட்டான். இங்க பாரு பிரதர், மேரேஜஸ் ஆர் மேட் இன் லண்டன் வாங்க. கடவுள் நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தை நிறுத்துறதுக்கு நீ யாரு, நான் யாரு? அதான் தம்பி உண்மை. யா யா யா, மனைவி என்பவள் கடவுள் கொடுத்த பாரம். பாரம் இல்ல, அது வரம். யா யா, அந்த பொண்ணோட நல்ல மனசாலதான் இந்த மோதிரம் உனக்கு திரும்ப கிடைச்சது. அப்ப ரொம்ப அதிர்ஷ்டக்காரன்பா. தங்க வழி கிடுகிடு உயர்வு. இப்படி கபகபமா ஏறிக்கே போனா நாம எப்ப தங்க வாங்கறது? நகையா எப்படி மாட்டிக்கிறது? கடைசி காலத்துல தங்கத்தான் வாங்கி நாம நகையா போட்டு. நாம உள்ள இந்த புள்ள நான் படிக்கிற காலத்துல உள்ள காதலிக்கிறேன் காதலிக்கிறேன்னு பின்னாலேயே சுத்திதான். இந்த பொண்ணு உங்களோட படிச்சது. ஆமா. அறியாத வயசையா, புரியாத மனசையா. ஐயா, அவளை புரிஞ்சிக்காம அவளை விட்டுட்டு காலேஜுக்கு வேற போறா. ஓ, இந்த காலேஜ் வரையா? ஏட்டையா, இந்த லொல்லு வரையா? பின்ன பொய்யா, காலேஜுக்கு போனா அழுத என் பின்னாலேயே சுத்தி சுத்தி வந்து என்ன காதலிங்க காதலிங்கன்னு எங்காவது ஓடி போலாமா ஓடி போலாமா ரொம்ப லவ் டார்ச்சர் பண்ணா.
ஐயோ எனக்கு இப்பவே தல சுத்துதே. மொப்புமன் தாரமாக சம்பளப்பாடு வளர்த்தி கும்முன் ஆயிட்டா. இவன் சின்ன வயசுல இப்படி இருந்திருந்தாலும் நான் சும்மா இருந்திருக்க மாட்டேன். போதுண்டா, இதுக்கு மேல தாங்க முடியாதா? நல்லாத்தான் இருக்கு. நேர்ல பார்த்ததுனால நான் இதை உனக்கு சொல்றேன். உனக்கு கண்டிப்பா ஒரு தொலை வேணும். அவன் சரியான 420 இருக்கு. உனக்கு புத்தி சரியா தான் வேலை செய்தா, அதனாலதான் அவனை செலக்ட் பண்ணிருக்கேன். என்ன இங்க கூட்டிட்டு வந்தது வானத்தை பார்த்து நிக்கிறதுக்காகவா? உன்கிட்ட பர்சனலா பேசணும்னு சொன்னேன்ல. தோன் பேசாத, மேட்டருக்கு வா. நான் உடனே தாய்லாந்து போறேன். ஓ, அதையே என்கிட்ட சொல்ற? எனக்கு துணையா என் கூட நீ வரணும். நீ தாய்லாந்து போறதுக்கு நான் எதுக்கு? ஓஹோ, ஒரு டிக்கெட் வாங்கினா இன்னொன்னு ஃப்ரீனாங்களா? அதெல்லாம் இல்ல, நான் ஆபீஸ் விஷயமா போறேன். உன்ன மாதிரி இன்டெலிஜென்டா ஆக்டிவான ஒரு பர்சன் என் கூட துணையா வரணும். ஆக்டிவா இருக்கிற மனுஷனா? வேலை எடுக்கணும்னு சொல்லி ஏமாத்தி மலேசியாவுக்கு கூட்டிட்டு போய் கழுத்தறது கொண்டானுங்களே, அந்த மாதிரி ஒண்ணும் இல்லல்ல. நான் இங்க சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன், நீ என்னடா காமெடி பண்ணிக்கிட்டே இருக்க? நானும் சீரியஸா தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு, இந்த தாய்லாந்து இங்கிலாந்து நமக்கு ஒத்து வராது. என் ஊரு, என் ஏரியா, என் ஃப்ரெண்ட்ஸ், பீரு, பிரியாணி, இதுதான் என் உலகம். இத விட்டுட்டு நான் எங்கேயும் வரமாட்டேன். நீ எனக்கு துணையா வந்தா நான் உனக்கு 2 லட்சம் ரூபாய் தருவேன். போரைக்காரி சக்சஸ் ஆச்சுன்னா எவ்வளவு தருவன்னு எனக்கே தெரியாது. ஒண்ணு வேணாம், கஷ்டப்படாம காசு வாங்குறது எனக்கு பிடிக்காது. சரி, என்னதான் பண்ணணும் அத சொல்லு. எங்க போனாலும் என் கை சும்மா இருக்காது. அடுத்து உன் பாக்கெட்ட பார்த்தா என் கை ஷேக் ஆயிடும். அந்த பழக்கத்தை கொஞ்ச நாளைக்கு நீ விடணும். தினமும் ஆப்பும் பிரியாணியும் இல்லனா தூக்கமே வராது. அவ்வளவுதானே? ஓகே, சரி. என் சம்பளம் மொத்த பணத்தையும் இப்பவே கொடுத்துருவா? வேணாம் வேணாம், அண்ணனைக்கு சம்பளத்தை கொடுத்தா போதும். ஆனா உன்ன தெரிஞ்சுக்க, நீ ஹை கிளாஸ், நான் லோ கிளாஸ். ஊரு விட்டு ஊரு. என்ன பிளைட்ல கூட்டிட்டு போய் அங்க மரியாதை குறைஞ்சிச்சு, அடுத்த நிமிஷமே ட்ரெயினை புடிச்சு ஊருக்கு வந்துருவேன். உன்னை எப்படி ட்ரீட் பண்ணணும் எனக்கு நல்லாவே தெரியும். இந்தா 1 லட்சம் அட்வான்ஸ் செக். நாளைக்கு ஆபீஸ்க்கு வா, மத்த எல்லா விஷயத்தையும் சொல்றேன். 1 லட்சம் ரூபாய்? நயன்தாராவ பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரியே இருக்குடா. என்ன மாமா, இது உண்மையான செக் தானா? உனக்கு நயன்தாரா மட்டும் தான் தர்றாங்க, எனக்கு அசின் ஸ்ரேயா த்ரிஷா எல்லாம் தர்றாங்கடா. 1 லட்சம் ரூபாய்க்கு எத்தனை பீர் கிடைக்கும்? ஒரு வாரத்துக்கு பீர்ல. நம்ம சிட்டியை தாண்டி 1 கிலோமீட்டர் கூட வெளியே போனது கிடையாது. இவன் என்னடா ஃபிளைட்ல கூட்டி போறாங்கடா. ஆமாடா, அந்த அம்மா ஏதோ குழிலாண்ட் இருந்தா. குழிலாண்ட் இல்ல, தாய்லாந்து தான். எதுக்காக வர சொன்னாங்க? எதுக்காகவோ எடுத்துட்டு போடுண்டா. சின்ன வயசு, அழகான பொண்ணு, காசு கொடுத்து தாய்லாந்து கூப்பிடுது. போகலன்னா அது பெரிய பாவம்டா. போனா தாண்டா பாவம். அது சரி, சென்னையில இவ்வளவு பேர் இருக்கும் போது இவனை மட்டும் எதுக்கு கூப்பிடுறாங்க? பொருளையாடா மாங்கா மடையா, இந்த பொண்ணு இவனை லவ் பண்றாடா. லவ் ஓகேவோ, எவ வந்து லவ் பண்ணாலும் என் சுப்புலட்சுமி கீடாகுமா? டேய் மாமா, இவ்வளவு நாள் அட்டு பெயர் டொக்கு பெயர் அந்த குப்பை இந்த குப்பைன்னு சுத்தணும், இப்ப சோகேஸ் பொம்மை மாதிரி ஒரே பொண்ணோட தாய்லாந்து போகும்போது உன் கனவுல வர சுப்புலட்சுமி தேவைதானே? டேய், ஸ்காட்லாந்துக்கு போனாலும் தாய்லாந்துக்கு போனாலும் ஏன் சுப்புலட்சுமி சுப்புலட்சுமி தாண்டா. நான் எங்க போனாலும் என் சுப்புலட்சுமி மனசுக்குள்ளே இருப்பா. ரெண்டு பேரும் தாய்லாந்து போறீங்க, அங்க ஒரே ரூம்ல தானே தங்குவீங்க? இது எப்படி இருக்கு? நம்ம ஆளு கோட்டரா ராவா அடிக்கிற பையன், போதையில ஏதாவது நடக்க கூடாதுன்னு நினைச்சுனா என்னது? லவக்கு பலக்கா ஜபக்குது அது. அப்படின்னா? அப்படின்னா குவாட்டருக்கு தொட்டுக்கிற ஊர்கா மாதிரி. ஏ மச்சான், ஐயோ ¶¶
கல்லும் மண்ணு குப்பை கூளம் எல்லாத்தையும் கண்ணாடிக்குள்ள வச்சிருக்கானுங்க. ஆமாண்டா சந்திரு,
இந்த பொம்மைங்களை பார்த்தா ஏதோ நமக்கு மேக்கப் போட்டு ஷேப் மாத்திர மாதிரி இருக்குடா. ஆமாடா, பழைய காலத்து விட்டலாசியர் படம் மாதிரி இருக்குடா. பேசிருப்பாரு அடிச்சு பல்ல கட்டி பாதுகாப்பா வச்சிருக்காங்க. Hey mister, who are you? English ah? தெரியலையா? நாங்கலாம் gentlemen. What can I do for you? ஐயால உயிரோட கொல்றடா. நான் உங்களுக்கு என்ன செய்யணும்? இங்கிலீஷ்ல பேசினா பேசுங்க. Shut up. இது இங்கிலீஷ் தானே? Idiot. யாரா நீங்க? யாரா? நான் யாரன்னு தெரியாம நீ ஏன் சிட்டிக்குள்ள உயிரோட இருக்க? டேய், போலீஸ் போன் போடுறா. போலீஸ் ஸ்டேஷனா? இந்த பிசினஸ் எல்லாம் பண்றது நீதானே? ஆவாவ தங்கம் வெள்ளி வைரம்னு வச்சிட்டு இருக்க. நீ என்னடா? கிட்னி சட்னி மண்டவுடுன்னு வச்சிட்டு இருக்க. Stupid, இது பிசினஸ் இல்லடா. Archaeology. First you get out. எங்களுக்கு தெரியும் சார், ஆர்ட்ஸ் காலேஜ், நீ காலேஜ், எஸ்ஐடி காலேஜ், எத்ராத் காலேஜ், ரயலா காலேஜ். Stop it. சார் சார், கூல் டவுன் சார். மேடம், நான் ஏற்கனவே சொன்னல்ல, நீங்க ஹை கிளாஸ் நான் லோ கிளாஸ்னு. எனக்கு மட்டும் ஏதாவது அவமானம் நடந்துச்சு. சந்திர, ப்ளீஸ், ஐ அம் சாரி. சார், நான் சொன்னல்ல, இவர்தான் கூட தாய்லாந்து வர போறாரு. ஓ, தட் மேன் சந்திர. ஏமா, நீ இத முன்னாலே சொல்லிருக்க வேண்டாமா? சாரி சார். இவ ஓகே, இவங்க தான் கொஞ்சம் புறம்போக்கு மாதிரி இருக்கானுங்க. ஐ அம் சாரி யங் மேன், சாரி. ஐ அம் சாரி, ஐ அம் சாரி ஓல்ட் மேன். நீ யாருன்னு முன்னாடியே சொல்லிருந்தா நான் உன்னை திட்டி இருக்கவே மாட்டேன் யங் மேன். அதான் பரவாயில்ல சார், நீங்க டிஎஸ்பி மாதிரி எவ்வளவு திட்டினாலும் பரவாயில்ல. டிஎஸ்பி சார், சந்திர நம்ம உள்ள போய் பேசிக்கலாம். நான் அப்புறம் வரேன் சார். சந்திர வா. இந்த உன் பாஸ்போர்ட். பாஸ்போர்ட் எதுக்கு? நம்ம போறது ஏர்போர்ட் தானே? ஐயோ, அங்க போறதுக்கு இது வேணும். டேய், ஏன் போட்டோ? இது என்கிட்ட இல்ல, உன்கிட்ட எப்படி வந்துச்சு? போட்டோ என்ன, உன் ஜாதகமே என் கையில இருக்கு. என்னமோ நினைச்சா, ஆனா நீ பெரிய கலெக்ஷன் போயிருந்தா. உன்னோட திருட்டு வேலையெல்லாம் நீ இங்கேயே விட்டுடணும். நாளைக்கு தாய்லாந்துக்கு போய் இந்த மாதிரி ஏதாவது செஞ்சேன்னு வெச்சுக்க. சாச்சா, நம்ம திறமை எல்லாம் நம்ம ஊர்ல மட்டும் தான் காட்டுவேன், வெளிநாட்டுல போய் காட்டுவேனா? Sorry for the disturbance. Excuse me if you don't mind. என்னத்த சார் தேடுறீங்க? நத்திங் நத்திங். இதுக்கு முன்னால நான் இந்த ரூம்ல இருந்தப்ப இந்த பர்ஸ் உங்க தான் பாருங்க. எஸ் எஸ், இந்த பர்ஸுக்காக தான் நான் உள்ள வந்தேன். நான் ரூம்க்குள்ள வரும்போது இது என் கால்ல தடிச்சு சார். கொஞ்சம் ஜாக்கிரதையா பாக்கெட்டுக்குள்ள வச்சிருங்க சார். Thank you, thank you. Thanks எதுக்கு சார்? நான் நல்லவனா இருக்க போய் உங்க பர்ஸ் கடிச்சிருச்சு. திருட்டு பய ஊரு சார். Thank you gentlemen, thank you again. அகிலா, please continue. All the best. போதும் போதும், இந்த மாதிரி வேலையெல்லாம் வேணாம். இப்பதானே ரிக்வெஸ்ட் பண்ண. சரி சரி, இதெல்லாம் கண்டுக்காத, நாம எப்ப போறோம்னு சொல்லு. உன் மேல இந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷன்ல நிறைய கேஸ் இருக்கு, அதெல்லாம் கிளியர் பண்ணு. அங்க போய் உன் ஆட்டோகிராஃப் போட்டுட்டு வா. ஆட்டோகிராஃப் என்ன? போட்டோகிராஃபே குடுக்குறேன். ஆனா கேஸ் எப்படி கிளியர் ஆகும்? உன்ன பத்தி ஐஜி பர்சனலா போன் பண்ணி சொல்லிருக்காரு. ஐஜியே பாத்துக்கிறாருன்னா நமக்கு என்ன? எவ்வளவு பெரிய பாக்கெட்லயும் கை விடலாம். என்ன? ஓகே மேடம், ஏர்போர்ட்ல பாக்கலாம். பாய். நீ நினைச்சதை சாதிச்சுட்டு இந்தியாவுக்கு திரும்பி வரணும்னு மனப்பூர்வமா நான் வாழ்த்தேன். என்ன சந்திரு, இவ்ளோ லக்கேஜ் எதுக்கு? நாம அங்க இருக்கிற வரைக்கும் சாயந்தரம் குவார்டர் நைட் ஆன சிக்கன் பிரியாணி, அது மேட்டர். அப்பா, அதெல்லாம் அங்கேயே கிடைக்கும், நானே அரேஞ்ச் பண்றேன். அப்படினா ஓகே. டேய், நீங்க ரொம்ப குடுத்து வச்சோங்கடா, எல்லாத்தையும் எடுத்து போங்க. மிஸ்டர் சந்திரு, டேக் கேர். தாய்லாந்துல வித்தியாசமான திருட்டு பசங்க இருப்பானுங்க, ஜாக்கிரதை. அங்க இருக்கிற திருடங்களை பத்தி இந்த திருட்டு பையன் கிட்ட சொல்றாரு. ஓகே ஓகே. டேய், நான் கிளம்பறேன்டா. நான் வர வரைக்கும் எங்கேயும் கை வச்சு போலீஸ்ல மாட்டிக்காதீங்க. ஓகே, நீ தைரியமா கிளம்புடா. ஹாப்பி ஜர்னி மிஸ்டர் சந்திரு. தேங்க் யூ சார். மாமா, ஓவரா ரியாக்ஷன் கொடுங்க. நான் வந்து போறேன். டைம் ஆச்சு. பை. சீக்கிரம் பை. Good morning, gentlemen. Please take your seats. Project your arm. Gentlemen, he is Robert Jelinka. Even pair Robert Jelinka is. உலகத்தில் உள்ள மாஃபியா கேங்கர் மிக முக்கியமான சிலர். இவன் ஸ்வீடன் நாட்டுக்காரன், ஜப்பான்ல இருந்தபடியே உலகத்தை ஆட்டி படைக்கிறான். And a very, very dangerous criminal. He
இவனை பிடிக்க போன எந்த நாட்டு போலீஸும் உயிரோட திரும்பியதில்லை. எல்லாருமே கொடூரமா கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். உலகத்துக்கு அமைதி கிடைக்கணும். நீ பெரிய தப்பு பண்ணிட்ட. 40 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியால இருந்து கஷ்டப்பட்டு கொள்ளையடிச்சிட்டு வந்த வைரண்டா இது. இந்த வைரோய உயிருக்கு சமண்டா. இது யாரு கைக்கும் கிடைக்க கூடாது. இது எப்பவும் என் கூடவே இருக்கணும். என் கூடவே இருந்துகிட்டு இந்த அபூர்வ உயரத்தை கொள்ளையடிக்க நினைச்ச உனக்கு என்ன தண்டனை கொடுக்க போறோம் தெரியுமாடா? நம்ம ஊரு கோயம்பேடு மார்க்கெட் மாதிரி 10 மடங்கா இருக்கும் போல. நம்ம போயிட்டு நான் ஸ்டாப் ஆகல. சந்திர இந்த வரங்க. சாரி சார், கவனிக்கல. வணக்கம். முட்டா பையன் இருக்காங்களே, இந்த ஊர்ல காலடி எடுத்து வச்ச உடனே மொத போனே பறிச்சுட்டு. ஆமா, இந்த அக்கா யாரு? ஹோட்டல் ஓனரா? ரிசப்ஷனிஸ்ட். டேக் இட் ப்ளீஸ். தேங்க் யூ. யூ வெல்கம். சூடு போட்டு டக்கரா இருக்கு. என்ன வேலை செய்றீங்க? கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டு இருக்கியா? ஒரு டைம் ப்ளீஸ். கொறச்சு டூ. தேங்க் யூ. எவ்வளவு தண்ணி அடிப்பானா? 2 குவார்டர் கேக்குறான். குவார்டர்னா அந்த குவார்டர் இல்ல. அப்படியா? ஊர் மாறினா குவார்டர் பேர் மாறிடுமா? பாக்கெட்ல இருக்கிறத எடு. என்னது? பாக்கெட்ல இருக்க அந்த பொருளை என்கிட்ட கூட. தெரியுமா? நான் பர்ஸ் கொடுத்தா உனக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போறேன். அதிகமா பேசாம ரூம்க்கு வா. எனிதிங் எல்ஸ் மேம்? யா, டு காபி ப்ளீஸ். ஓகே மேம். ஏய் ஜக்ஜன், இங்க வாடா. வாட்ஸ் இங்க பீரும் பிரியாணியும் எங்க கிடைக்கும்? ஆரம்பிச்சிட்டாயா? இன்னையடா இங்க நிக்கிற மேடம் காபி கேட்டாங்கல, சீக்கிரம் கொண்டு வா. போ 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 போ. இங்க பாரு, ஊரு விட்டு ஊரு, நாடு விட்டு நாடு வந்திருக்கோம். எப்படி பிஹேவ் பண்ணனும் தெரிஞ்சுக்க.
Understand? Standing la irukka madam. Thailand apple. சந்திர தப்புடா தப்பு, மனச அலைய விடாத. முள்ளு மேல சேலை உண்டாலும் சேலை மேல முள்ளு உண்டாலும் டேமேஜ் முள்ளுக்குதான். அர்த்தம் புரியுதா? எவன்டா அது வெல்ல இருந்தா உள்ள வந்து அடிச்சு பாரு. பெல்லு காபி சார். ஜாக்கிச்சா நீ தானா? சரியான நேரத்துக்கு வந்திருக்கேன். மேட்டர் பாதிலே நிறுத்திட்டேன். இங்க நல்ல ஸ்ட்ராங்கான பீர் எங்கடா கிடைக்கும்? என் மனசுல இருக்கிறத கரெக்டா புரிஞ்சுக்கிட்டா? Sure, I'll drink for you, sir. Thanks, da. இந்த 100 பீருக்கு 10 உனக்கு. நல்ல மஜா பண்ணு. This time is not well, yes, sir. என்னடா சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியல. உயிர் எடுக்காதடா. Please, please, okay, please. I will manage. Okay, அது மேட்டர். போ, சீக்கிரம் எடுத்துட்டு வா. அப்பா. ஜாக்கி சான், நீ தாய்லாந்து கார் பாத்தா. உன்ன மாதிரி ஒருத்தன் என் கூட தாய்லாந்து இருந்தா போதும். தாய்லாந்து என்ன? ஜெர்மனி, ஜப்பான், அமெரிக்கா, ஸ்பெயின் பெடல் எடுத்துடுவேன். ஹே, சீக்கிரம் போய் குளிச்சிட்டு வா. முதல்ல காபி சாப்பிடுங்க. காபியா? தேங்க் யூ. இது காபியா? ஏன் நல்லா இல்லையா? ச்சே, கேவலமா இருக்கு. முதல்லயே சொல்லிட்டேன், நல்லவேளை நான் தப்பிச்சேன். இன்னொரு கப் காபி கலக்கட்டுமா? வேண்டாம்ப்பா, நீ முதல்ல போய் குளிக்கிற வேலைய பாரு, சீக்கிரம் கிளம்பு. ஏய் ஹலோ, உனக்கு இந்த பாத்ரூம் பத்தி எல்லாம் தெரியாது. எனக்கா? டேய் மாமா, இந்த பொண்ணு பக்கா கிளாஸ், நாம பக்கா மாஸ். ஏதாவது தவறு நடந்தா கிளாஸ் மேல கிளாஸ் எடுக்கும். நம்ம மானம் போக கூடாதுன்னா ஆமான்னு சொன்னா இல்லன்னு சொல், இல்லன்னு சொன்னா ஆமான்னு சொல், எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நடி. எனக்கு எல்லாம் தெரியும். இந்த மாதிரி பாத்ரூம் எனக்கு புதுசு இல்ல. இங்க பாரு, நான் சொல்றத பொறுமையா கேளு. பாருங்க மேடம், எனக்கு தெரிஞ்ச விஷயத்துல நீங்க ஒண்ணும் சொல்ல வேணாம். உனக்கு பட்டன்ஸ் பத்தி எல்லாம் தெரியாது. ரெட் அழுத்தினா ஹாட் வாட்டர் வரும், கிரீன் அழுத்தினா கோல்ட் வாட்டர் வரும். அந்த எல்லோ பட்டன் அழுத்தினா நான் சொல்றத முழுசா கேளு. குளிக்கிறது கூட நீங்க சொல்லி தான் நான் தெரிஞ்சுக்கணுமா? என்ன மேடம், ஃபர்ஸ்ட் நைட்ல எப்படி நடந்துக்கணும் கூட சொல்லுவாங்க போல. கடவுளே, மேடம் கையால இவ்வளவு பெரிய பாத்ரூமா? என்ன லைட்டிங், பல பல நின்ற டைல்ஸ், பேங்காக்ல பாத்ரூம்க்கும் பெட்ரூம்க்கும் வித்தியாசமே தெரியாது போல இருக்க. ஒரு கோட்டை வச்சு டவுல வச்சு படுத்தா சொர்க்கத்தையே பாத்துட்டு வந்துடலாம். நம்ம தாய்லாந்து போனி. இது எங்க வைக்கிறது? வைக்கிற அத்துல எல்லாத்தையும் கழிச்சு போட்டு குளிச்சா என்ன சுகம் இருக்குமோ அப்படி இருக்கு. நீங்கதான் கடிக்கல, ரஜினி பாட்சா மாதிரி வாழணும். இல்ல இந்த புலிகளை தொட்டிலே வந்து சாவும். என்னது கலர் கலர் பட்டனா வச்சிருக்கா? என்னன்னு பாப்போம். ஹலோ, பச்சை தண்ணி வரணும் என்ன பண்றது? சுடு தண்ணி வரணும் என்ன பண்றது? இப்ப அவளை கூப்பிடுவோமா? எல்லாம் தெரிஞ்ச மாதிரி உள்ள வந்துட்டோம். இப்ப அவளை கூப்பிட்டா கேவலமா பாப்பா. நம்ம பிரச்சனையை நாமளே பாத்துப்போம். ஏதாவது ஒண்ணு அனுப்புவோம். அந்த எல்ல பட்டனை மட்டும் பிரஸ் பண்ணாத. Who's that? Come in. Hey, lady, what is your point? Where's the point? என்ன சொல்லிட்டு சந்திரு? உங்ககிட்ட இந்த எல்லோ பட்டனை பிரஸ் பண்ணாத நான் சொன்னல, எதுக்கு பிரஸ் பண்ண? அப்படி அமுக்குனா இவங்க எல்லாம் கும்பலா வந்து முதுகு தேய்ச்சி விட்டு குளிப்பாடி விட்டு போவாங்களா? அந்த பட்டன் ஃபயர் இண்டிகேட்டர். அந்த பட்டன் அழுத்தினா ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு வார்னிங் கொடுக்கறதா அர்த்தம். நாம ஃபயர் படம் தான பாத்துறோம். சிச்சி, உன்னால எவ்வளவு நியூசன்ஸ் ஆச்சுன்னு பாத்தியா? நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவே உனக்கு கூட்டிட்டு வந்தா நான் இங்க உனக்கு ஹெல்ப் பண்ண வேண்டிய நிலைமை வந்துருச்சு. நான் கீழே ரெஸ்டாரண்ட்ல வெயிட் பண்றேன், வந்து தொலை. ஏன் இந்த அளவுக்கு குதிக்கறா? நோ,
எந்த சூழ்நிலையிலும் அந்த வைரம் என்னை விட்டு போகவே கூடாது, போக அனுமதிக்க மாட்டேன். 40 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த டைமண்ட கொண்டு வந்தேன். அந்த டைமண்ட் என்கிட்ட தான் இருக்குங்கிறது உங்களை தவிர வேற யாருக்கும் தெரியாது. என்கிட்ட டைமண்ட் இருக்கிறது வேற எவனுக்கு தெரிஞ்சது? எவாத அடிச்சுட்டு போயிருப்பான். சாரி, எஸ், அவன் முகம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அவன் தான் என்கிட்ட இருந்து அந்த டைமண்ட் அடிச்சிருப்பான். போங்க, தாய்லாந்துல அவன் எங்க இருந்தாலும் என்கிட்ட தூக்கிட்டு வாங்கடா. போங்க. இந்தியன் ஸ்டே பண்ணிருக்கிற ஹோட்டல் ரிசார்ட் ஒரு இடம் விடாம எல்லாரும் சர்ச் பண்ணுங்க. அந்த டைமண்ட் என் கைக்கு வந்தாகணும். எங்க இவனை காணோம்? என்ன ஆகுமோ? குதிரை ஏற தெரியாதவங்க குதிரை ஏறின கதையா நம்ம தாய்லாந்து வந்த கதை ஆயிடுச்சு. இப்ப எதா அமுக்கு இருக்க? ஹலோ ஹலோ ஹலோ, சந்திர ஸ்பீக்கிங், சந்திர ஸ்பீக்கிங். Where are you going? Going ground floor, ground floor. Ground floor? Yeah. Okay, okay, come on, let's go. Hi, mister. Are you Indian? India. My India. I love India. My great India. Yes, India is very great. You know India? Gandhi, Nehru, Janagramana, Vande Mataram. Yes, very nice. Yeah. Are the policemen? Just give me 2 minutes. I'm waiting for somebody. Okay, ma'am. By the way, you came alone? Lona? இல்ல, கேர்ள்ஃப்ரெண்ட். டவுன் ரெஸ்டாரண்ட் மே டிபன் ரெஸ்டாரண்ட் வெயிட்டிங். வெரி ஃபைன். அப்பா வந்து டாக்டருக்கு பய. யா, தேங்க் யூ. ஐ அப்ரிஷியேட் யுவர் நேஷனாலிட்டி. தேங்க் யூ. பை தி வே, வேர்ஸ் யுவர் கேர்ள்ஃப்ரெண்ட்? அதோ அங்க உட்கார்ந்திருக்க பிசாசு. அதான் வெரி ஸ்மார்ட். யூ கோ அண்ட் என்ஜாய். என்ன விஷயம், ரொம்ப ஸ்பீடா போற? இல்ல, என்ன ஊருக்கு புதுசா தனியா வந்திருக்கியா? வெல்ல அப்படி இப்படி போலாமனு கேட்டா. நீ இருக்கல, நான் வரலன்ட்டேன். பின்ன முத்தவெல்லாம் கொடுத்தா? ஓ, அத பத்தி கேக்குறீங்களா? நான் இந்தியா தமிழ்நாடு மட்டும்தான் சொன்னேன், அவ்வளவுதான். அப்படியே மேல வந்து ஒட்டிக்கிட்டா? நடுவுல என்ன பார்த்து கை காட்டுன? அது எதுக்கு? ஓ, அதுவா? ரூம்ல உன் கூட யார் இருக்கான்னு கேட்டா உன்னை கை காமிச்சேன், கொடுத்து வச்சோன்ட்டு போயிட்டா. படசு என்ன இது? இங்கேயும் மாரியம்மன் கூடுவதற்கு டொனேஷன் கேக்குறாங்களா? நீ கொஞ்ச நேரம் சைலண்டா இருக்கியா? 2 கோக் ப்ளீஸ். ஓகே மேம். ஹலோ, என்ன பார்த்தா கூல் ட்ரிங்க்ஸோ லாலிபப்பும் சப்பரம் மாதிரி தெரியுதா? ரெண்டு பேரும் பிரியாணி சொல்லுங்க, நான் பேர் குடிச்சிட்டே பிரியாணி சாப்பிடணும். பீர் பிரியாணி எல்லாம் இப்ப கிடையாது. நம்ம தாய்லாந்துக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்டான அசைன்மெண்ட்காக வந்திருக்கோம் தெரியுமா? இத பாரு, நான் சரக்கு கேக்கும் போதெல்லாம் இதே புராணத்தை தான் நீ பாடிக்கிட்டு இருக்க. இந்தியால இருந்து இங்க வந்தது கடமை கண்ணியோன்னு பேசி பேசி என்ன பெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்க. தினந்தோறும் எனக்கு குவார்டர் வாங்கி கொடுக்கணும்னு அக்ரிமெண்ட்ல இருக்கா இல்லையா? அக்ரிமெண்ட்ல இருக்கு, ஆனா இப்ப இல்ல. என் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ என்ன கேட்டாலும் நான் வாங்கி தரேன். அது வரைக்கும் நான் உயிரோட இருப்பேனா? என்ன சொன்ன? குடி. சிங்க மாதிரி சுத்திக்கிட்டு சரக்கு அடிச்சிட்டு இருந்தவன இப்படி தாய்லாண்ட்ல வந்து கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்க வைக்கிறானே. அதெல்லாம் ஒண்ணு கிடைச்சாலும் கஷ்டமெல்லாம் தீரும். விஸ்வநாத மாமா விஸ்கி கொண்டாட ராமா. சைதாப்பட்ட சென்டர்ல நான் சொந்த ஊருடா, எனக்கு சேலஞ்ச் இல்லடா.
நீங்க பயந்தாதான் உங்களுக்கு தமிழ் வருமா? சர்ப்ரைஸ். நீங்க தமிழா? அழகிய தமிழ் மகன் நான்தான். 10 மாசத்துக்கு முன்னாடி தாய்லாந்துல வந்து செட்டில் ஆயிட்டேன். எனிவே, நீங்க மட்டும் சரியான நேரத்துல வரலனா நான் ஆபத்துல மாட்டிருப்பேன். நான் உங்க பக்கத்துல இருந்தா தாய்லாந்து ஈ கூட உங்க பக்கத்துல வர பயப்படும். வாங்க. இத பாருங்க. உங்களுக்கு எப்ப எந்த ப்ராப்ளம் வந்தாலும் கவலைப்படாதீங்க. நான் இருக்கேன். Just one call. I will be there.
அடம் பொய்யால பயந்துரு பணம் பார்த்தா படையோட வரானு. நீங்க தாங்க என்ன காப்பாத்தணும். நினைக்கிறாங்க. இப்போ பாருங்க பாருங்க என்னடி பாருங்க பாவம். உனக்குள்ள இவ்ளோ சோக கதையா? கோட்டை போட்டுக்கிட்டு கோடி சொரணா காட்டிக்கிறேன். இங்க ஏதாவது பிசினஸ் பண்றதுக்காக வந்தியா? பிசினஸ் செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு எதுக்கு? I am a film director. என்ன படம் டைரக்ட் பண்ணீங்க? இந்தியால இருந்தா இன்னும் பெரிய டைரக்டரா இருப்பேன். அது எப்படி? அது அப்படித்தான். என் கற்பனையில எத்தனையோ தமிழ் படங்களுக்கு கதை திரைக்கதை வசனம் எல்லாம் எழுதி வச்சிருந்தேன். டைரக்ஷன் பண்ணனும்னு நினைச்சேன். முதல் முறையா டைரக்ஷன் பண்ண எனக்கு வாய்ப்பும் கிடைச்சது. பண்ணிட்டியா? எப்படி பண்றது? வாய்ப்பு புட்டுக்குச்சு. நீங்க சொல்ல வரது கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லுங்க ப்ளீஸ். மிரட்டல்லடி மிஞ்சி போன முடி அப்படின்னு ஒரு காமெடி சென்டிமெண்ட் ஆக்ஷன் கலந்த படத்தை எடுக்கலாம்னு ஷூட்டிங்காக தாய்லாந்து வந்தேன். இங்க தாய்லாந்துக்கு வந்த எங்க ப்ரொடியூசர் போலந்து பொண்ண உட்டாது பண்ணி அவகிட்ட போண்டியா போயிட்டாரு. ப்ரொடியூசர் போண்டியானது எங்க யூனிட் மொத்தமும் பொட்டம் கட்டிட்டு இந்தியாவுக்கு போயிட்டாங்க. நானும் போலாம் தான் நினைச்சேன். ஆனா ஏர்போர்ட்ல எவனும் ஒரு பரதேசி என் பர்சோட பாஸ்போர்ட்டையும் சுட்டுட்டான். அது போனதுல இருந்து 10 மாசமா இப்படித்தான் நான் பண்டாரமா சுத்திக்கிட்டு இருக்கேன். பர்ஸ் அடிச்சவன் கிடைக்கலனாலும் 10 மாசத்துல நான் பர்ஸ் அடிக்க கத்துக்கிட்டேன். நீங்க தப்பு பண்ணிட்டீங்க சார். தாய்லாந்து பாஷையில ஒரு கதை ரெடி பண்ணி விஜய் வச்சு படம் பண்ணலாம்ல. சூப்பர் ஐடியா பிரதர். இந்த ஐடியா எனக்கு முன்னாடியே வந்திருந்தா இந்த நிலைமை வந்திருக்காது. வெரி குட். உங்களுக்கு நல்ல பார்ட்னர் கிடைச்சாச்சு. என்ன நக்கலா? நீ ஒண்ணு ஃபீல் பண்ணாத. பெரிய பர்ஸ் அடிச்சு உன்னை டைரக்டர் ஆக்கிறேன். ஏன் கூட வந்துரு? அப்படி போடு. இந்த மாதிரி 10-15 படகு இருந்தா தாய்லாந்துல நாமளும் பெரிய ஆள் ஆயிடலாம். ஆமா தம்பி, இந்த சிறப்பான சிறு தொழில நீ எப்ப கத்துக்கிட்ட? சிறு தொழில அப்படின்னா? பாக்கெட் அடிக்கிற பக்கா தொழில். பாக்கெட் அடிக்கிறதுக்கு இப்படி ஒரு பேரா? நான் இந்த தொழில் ஆரம்பிச்சு 10-12 வருஷம் ஆச்சு. அப்படின்னா என்ன விட நீ சீனியர்னு சொல்லு. பின்ன என்ன நினைக்கிற? எனக்கு 10-15 வயசு இருக்கும் போது எங்க ஊருக்கு ஒரு எம்எல்ஏ ஒயின் ஷாப் தொடக்கத்துக்கு வந்தான். அவன் ரிப்பனை கட் பண்ணும் போது நான் பாக்கெட் கட் பண்ணிட்டேன். சூப்பர், பிரமாதமான ஓபனிங் தான். நம்ம ஓபனிங் எப்பவுமே பிரமாதமா தான் இருக்கும். தாய்லாந்து பிளைட் விட்டு இறங்கி வந்த உடனே ஒருத்த மேல இடிச்சு இதா இத அடிச்சிட்டேன். என்ன பிரதர், இது ஏதோ பேப்பர் வெயிட் மாதிரி இருக்கு. என்ன கிடைக்குதுங்கிறது முக்கியம் இல்ல. கை கத்திரிக்கோள் மாதிரி பாக்கெட்டுக்குள்ள போயிட்டு வந்ததுல்ல. அட நீ வேற, இத கொண்டு போய் கொடுத்தா 10 ரூபா கூட தேராது. ஏய் அதிக தூக்கி போட. சும்மா இரு பிரதர், நீ ஏதோ பெருசா அடிச்சிருப்பேன் நினைச்சேன். தாய்லாந்துல இத தவிர வேற எதுவும் கிடைக்கலையா? ஏன் கிடைக்கல? ஒரு வீணா பணம் பாக்கெட்ல இந்த பர்ஸ் அடிச்சேன். எவ்வளவு இருக்குன்னு பாத்தியா? நீயே பாரு. 100 தானா? இன்னும் இருக்கு.
இது எதுக்கு பிரதர் மறுபடியும் எடுத்துக்கிட்டு? இதை விட பீச் ஓரத்துல இருக்கிற நண்ட புடிச்சு வித்தாலே நாலு காசு கிடைக்கும். என்னவோ பிரதர், இதை விட்டுட்டு போறதுக்கு மனசே வரல. ஏன்னா இது தாய்லாந்துல ஃபர்ஸ்ட் போன் இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ, குதில குதிச்சு வருது. ஆர் யூ ஃப்ரம் இந்தியா? யா 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 யா. ப்ளீஸ் டெல் மீ அபௌட் இந்தியா. அபினா, நம்ம இந்தியா பத்தி ஏதாவது சொல்ல சொல்றாங்க. இந்தியா உற்பத்தியா? நான் சொல்றேன். இத்தனை தடியங்கிறது டைமண்ட கோணன கண்டுபிடிக்க முடியல. எதுக்குடா நீங்கலாம்? நீங்களா சாகுறீங்களா இல்ல என் கையால சாகுறீங்களா? நீங்க எங்களை கொன்னாலும் உங்களுக்கு கிடைக்க மாட்டான். நீங்க அவனை பாத்திருக்கீங்க, நாங்க அவனை பாக்கல. தெரியாத ஒருத்தனை கண்டுபிடிச்சு கொண்டு வரது எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு தெரியாதா சார்? புரிஞ்சுக்கோங்க சார் ப்ளீஸ். போனது டைமண்ட்ல நான் என் மூலடா, அதோட மதிப்பு என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? நேரு, காந்தி, சூப்பர் ஸ்டார் ரஜினி, கமல், விஜய், அதோட வடிவேலு, விவேக், கஞ்சா கருப்பு, சந்தானம், இது மாதிரி நிறைய காமெடி இருக்காங்க. என்ன சேர்த்து நான் சொல்றேன், இந்தியா இஸ் தி நேஷனல் கண்ட்ரி, வெரி ரெஸ்பெக்ட் கண்ட்ரி. Thank you for your cooperation. This is your gift. Thank you. Welcome. Hi. Excuse me. நா வெச்சிருக்கிற ஹெல்மெட்டுக்கு வேலை வரணும் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். பூவ கையில பிடிக்க வச்சிட்டாளே. ஹெல்மெட் இருக்குங்கிறதுக்காக கார் ஓட்டு போதெல்லாம் போடக்கூடாது, டூ வீலர் ஓட்டும் போது மட்டும் தான் போகணும். இந்த பூவை என்ன பண்றது? காதுல வச்சுக்கோ. வெளியே வச்சா சிரிப்பாங்களே. யாருக்கும் தெரியக்கூடாது, நான் மடிச்சு உள்ள வச்சுக்கோ. எங்க போனீங்க? இங்கதானே இருக்குன்னு சொன்னாங்க, அதுக்குள்ள எங்க காணும்? பிரதர், என் ப்ரொடியூசர் என்ன விட்டு போன மாதிரி இவ்வளவு விட்டு போயிட்டாலும் என்னவோ? ஏய் பாய் மடி, அத வரங்க பா பா. ஏய், என்ன விட்டு எங்க போனீங்க? அது அது வந்து உனக்காக இந்த போலீஸ்கார வாங்க போனேன். நான் அந்த சின்ன குழந்தை அந்த பொம்மையோட விளையாடுறதுக்கு? சீ, நான் 1 ஹவர் உங்களை எல்லா இடத்துலயும் தேடிட்டே இருக்கேன் தெரியுமா? நானும் ரெண்டு ரவுண்ட் போட்டு வரலாம் தான் போனேன். என்ன ரெண்டு ரவுண்டா? அதான் உன்னை தேடி ரெண்டு ரவுண்ட் சுத்தணும். தேடினது போதும், கிளம்புங்க வா. கோழிக்கு தெரியாம கோழியோட முட்டையே நாங்க அடிச்சிடுவோம். பணத்தை பாதுகாக்க தெரியாத அவங்கதான் வெக்கப்படணும். மேடம், எங்களை மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனாலதான் பிளேடு கம்பெனியே பிழைக்குது. சந்திர, அங்க பாரு. நான் ஏர்போர்ட்ல பார்த்தேன், நம்மள பார்த்தா கண்டோம் தான். நீங்க பார்த்த மாதிரி இருக்கு, ரொம்ப ஃபெமினிஸ்டா இருக்கு. இவ்வளவு நாளா தாய்லாந்துல இருக்கேன், இவன் பேச மட்டும் இல்ல பர்ச கூட பார்த்ததா எனக்கு ஞாபகம் இல்ல. பிரதர், நீ யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா என்ன பத்தி எல்லா விஷயமும் உனக்கு தெரிஞ்சிருக்கு. குவாரியோ தல்மை, என்ன எதுக்கு போட்டு எடுத்த? மரியாதையா நீ யாருன்னு சொல்லலைனா ஆனா விஷயமாவும் உசுறு போய் சொல்லு. யார் நீ, எதுக்கு என்ன போட்டோ எடுத்த? தல்மை சொல்லு, சொல்ல புரியலையா? போலீஸ்
இப்படி பேசாம இருந்தா எப்படி? அவன் யாரு? உங்களையே ஃபாலோ பண்றான். அவன் பெரிய மாஃபியா டான். மாஃபியா டானா? ஆமா, அவன் பேரு ராகேஷ் பாண்டே. ராகேஷ் பாண்டேவா? இப்போ நீங்க பார்த்தது அவனையா? பிரதர், ராகேஷ் பாண்டே இங்க பெரிய மாஃபியா டான். அவன மாதிரி பயங்கரமான ஆள் இந்த உலகத்திலே கிடையாது. அவனை எதிர்த்த போலீஸ கூட அவன் கண்ட துடுமா வெட்டி போட்டிருக்கான். அவனுக்கு உங்க மேல என்ன கோபம்? எது நடந்தாலும் அந்த வைரத்தை நம்ம நாட்டுக்கு திருப்பி கொண்டு போறதுதான் என் லட்சியம். அதுக்காக தான் இங்க வந்த. கூட ஒரு தைரியமான ஆள் வேணும் தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்த. இத முதலே சொல்லிருந்தா அவன் எங்க இருக்கானு தேடி கண்டுபிடிச்சிருப்பேன். நான் என்ன சொன்னாலும் நீ சீரியஸா எடுத்துக்காம விளையாட்டுத்தனமாவே இருந்த. சந்தர்ப்பம் வரும்போது உன்கிட்ட சொல்லலான்னு இவ்வளவு நாள வெயிட் பண்ண. ரொம்ப சந்தோஷம்மா. இப்போ அது சொல்லணும்னு நினைச்சிய. அந்த ராகேஷ் பாண்டே யாரை எப்போ எப்படி கொல்லுவானே தெரியாது. டெட் பாடி கூட கிடைக்காது. இந்த மாதிரி சீரியஸான சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு யோசிக்கிறேன். ஜி சுமார், நீ விஷயத்தெல்லாம் சொல்லிட்டல, எந்த டென்ஷனும் இல்லாம ரிலாக்ஸ் ஆறு. திரும்ப நான் அவனை பார்த்தேன், அவன் சங்க அறுத்துடுறான். நம்ம எது பண்ணாலும் ஜாக்கிரதையா பண்ணணும். நம்ம இருக்கிற இடம் எப்படியும் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. நம்ம முதல்ல நம்ம இருக்கிற ஹோட்டல்ல காலி பண்ணணும். வாங்க. ஹலோ. ஹாய் அகிலா. ஹாய் நித்யா, எப்படி இருக்க? எனக்கு என்ன, சூப்பரா இருக்கேன். ஆமா, நீ எப்படி இருக்க? உன் அட்வென்ச்சர் எது வரைக்கும் வந்திருக்கு? உயிர் போற அளவுக்கு வந்துருச்சு. என்னடி சொல்ற? எனி டேஞ்சர்? யூ டோன்ட் வரி. எவ்வளவு ப்ராப்ளம் வந்தாலும் ஃபேஸ் பண்றதுக்காக தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். வாட் எல்ஸ்? அது சரி. ஆமா, அந்த திருட்டு பையன் எப்படி இருக்கான்? நீ சொல்றத கேக்குறானா இல்ல திருட்டு தனம் பண்ணிட்டு ஊர சுத்துறானா? இல்ல இல்ல, என் கூட தான் இருக்கான். சின்ன மேடமா? ஆமா. ஒரு நிமிஷம் கொடுங்களேன். ஏய், ஒன் மினிட். ஹலோ சின்ன மேடம், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா தான் இருக்கேன். பெரிய மேடம்க்கு நீ ஒன்னும் பிரச்சனை கொடுக்கலல்ல? இல்ல இல்ல, ராணி தேனிய தேனிகள் எப்படி பாதுகாக்குதோ அது மாதிரி நான் பாதுகாத்துட்டு இருக்கேன். அது சரி, என் பங்காளிங்களா எப்படி இருக்கானுங்க? உன் பங்காளிங்களா? அதாங்க என் ஃப்ரெண்ட்ஸ். ஓ, வானரப்படியா? நான் பாக்கறது இல்லையே. ப்ளீஸ், என் ஏரியாவுக்கு போய் என் ஃப்ரெண்ட்ஸ பாத்து நான் சூப்பரா இருக்கேன்னு சொல்றீங்களா? அந்த குப்பத்துக்கு போணுமா? என்னது குப்பமா? அது சொர்க்க பூமி, நான் பிறந்த இடம். வேற நாட்டுக்கு போனாதான் நம்ம இந்தியாவோட பெருமை தெரியுது. எனக்கு ஒரு தடவை போங்க ப்ளீஸ். ஆ, ஓகே ஓகே. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டதா சொல்லுங்க. தேங்க்ஸ்ங்க. ஒரு நிமிஷம் இருக்க தரேன். ஜஸ்ட் a minute, டோன்ட் மிஸ்டேக் மீ. ஹலோ, யாரு? இந்தியன், கமலை விட கலர்ஃபுல்லான இந்தியன். என்கிட்ட பேசறதுக்கு நீங்க போன ஜென்மத்திலேயே புண்ணியம் பண்ணிருக்கணும். போன ஒரு நிமிஷம் அட்லா கிட்ட கொடுங்க. அவசரப்படாதீங்க, கொடுக்கறேன். இத பாருங்க, மன்மோகன் சிங்கையும் சோனியா காந்தியும் நான் விசாரிச்சதா சொல்லுங்க. அப்படியே அப்துல் கலாமுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்க. அவர் தாய்லாந்து வந்தாருன்னு அவசியம் என்ன மீட் பண்ண சொல்லுங்க. எதுக்கு? என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போவதாங்க. ஏய், போன் கூட. ஹலோ, யாரடி அந்த லூசு? லூசா? சீக்கிரமா அவன பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துடு. அந்த அளவுக்கு முத்தல. அர லூசு, அவனை யாரையாச்சும் ஒரு நல்ல டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ண சொல்லு. சச்சா, இன்னும் மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போல. அவன் பேசினதுல என் காட்டுல ரத்தமே வருத்தடி. ஐயோ, காட்டுல ரத்தம் வர அளவுக்கு பேசினானா? அவங்க திட்டத விட நீங்க திரும்ப அதை ரிப்பீட் பண்றதுதான் குஷ்டமா இருக்கு. சீச்சி, கஷ்டமா இருக்கு. பூமி உருண்டாங்கிறது இப்பதான் புரியுது பிரதர். எங்க சுத்தினாலும் கடலுக்கே வரும். மாஃபியா கேங்கலாம் இங்கதான் இருக்கும். ஒழுங்கா அப்சர்வ் பண்ணுங்க. நாம அப்சர்வ் பண்றதுக்குள்ள அவனுக்கு நம்மள அப்பீட் ஆகிடுவானுங்க. பிரதர், தப்பிக்க ஏதாவது வழி யோசி. பிரதர், நான் அதை தான் யோசிச்சுட்டு இருக்கேன். பாருங்க. எப்ப எப்படி கண்டுபிடிக்கிறாங்க பாத்து. வந்துட்டாங்க.
முடியலடா சாமி, அவனுங்களுக்கு தண்ணி காட்டி தப்பிச்சு வரதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. நான் தாய்லாந்து போலீஸுக்கு பயந்து கூட இந்த அளவுக்கு ஓடுனதுல தெரியுமா? ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா இருங்க. நம்ம டார்கெட் அடைஞ்சிட்டோம்னா இந்த கஷ்டம் இருக்காது. உங்க டார்கெட் பினிஷ் ஆகிறதுக்குள்ள என்ன பினிஷ் ஆகிடுவாங்க போல இருக்கு. நீ எதுவும் ஃபீல் ஆகிட பிரதர், அடுத்த வாட்டி வரட்டும், உன்னை வழி பண்ணிடுறேன். நீ அவசரப்பட்டு ஏதாவது முட்டாள்தனமா பண்ணி இருக்கிற பிரச்சனையும் பரிசாக்கிடாத. இதுக்கு மேலயும் பிரச்சனையா? நம்ம ரெண்டு பேரும் உயிரோட இருப்போமா? நான் சேஃப்டி, நீ டவுட் தான். இத்தனை பேர் இருந்து என்னடா பேசுறோம்? நீங்க ஒருத்தனை லாய்க்கல, ஒருத்தனை லாய்க்கல. கையில கிடைச்சவனா விட்டுட்டு வந்திருக்கீங்களா? அவன் இந்த நாடு இல்ல, இந்த ஊரும் இல்ல, உங்களை எல்லாம் முட்டாளாக்கிட்டு தப்பிச்சு போயிருக்காங்க. நீங்க எல்லாம் எதுக்குற லாய்க்கு? உலகத்துல உயிரோட இருக்க கூடாது, உயிரோட இருக்கவே கூடாது. அம்மா, நல்ல காலம் உயிரோட தான் இருக்கும். பிரதர், 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 அம்மா அடி, நீ உயிரோட தான் இருக்கியா? என்னவோ பிரதர், ராத்திரி எல்லாம் அந்த மாஃபியா ஆளுங்க கனவுல வந்து துப்பாக்கி எடுத்து நீட்டுறானுங்க. பிரதர், பிரதர், தினமும் நமக்கு முன்னாடியே எழுந்துருவான். இன்னைக்கு இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியும் இது மாஃபியா ஜுரம் தான். என் கனவுல வந்த மாதிரியே இவங்க கனவுலயும் வந்து மாஃபியா ஆளுங்க துப்பாக்கியை காட்டி மிரட்டுறாங்க போல இருக்கு. நீ போய் டாக்டர் கூட்டிட்டு வா. நான் போய் கூட்டிட்டு வந்தா லேட் ஆகும், போன் பண்ற உடனே வந்துருவாங்க. சரி, ஏதோ ஒண்ணு பண்ணு. ஹலோ ரிசப்ஷன். ஃபீவர் அதிகமா இருக்கு, எதுக்கும் இவங்களை ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ண ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் டாக்டர், எனக்கு ஹாஸ்பிடல்னா பிடிக்காது. ஒரு விதமான ஃபோபியா, அலர்ஜி. ஹாஸ்பிடல்னா அலர்ஜியா? டாக்டர் பாத்தீங்கல்ல, அவர் எப்போ ஹாஸ்பிடல்ல தான் இருக்காரு. இல்ல டாக்டர், எதுக்கு போய் அவங்களை குழப்பிட்டு இருக்கீங்க? மெடிசன் எழுதி தரேன், ஈவினிங் வரைக்கும் பாப்போம். நீங்க தமிழ் பேசுற டாக்டர் கிடைச்சது அதிர்ஷ்டம் சார். நான் இங்க வந்து 10 மாசம் ஆகுது தம்பி. 10 மாசம் ஆச்சா? நம்ம ரெண்டு பேரும் ஒன்னதான் வந்திருக்கோம். நீங்களா வந்தீங்களா, யாராவது தொலைச்சிட்டு போயிட்டாங்களா? எதுக்கு இந்த கதை? முதல்ல மருந்து எழுத விடு. இந்த மாத்திரை 3 வேளை சாப்பிடுங்க. பாலோ ஜூஸோ சாப்பிடுறது ரொம்ப நல்லது, ஏன்னா உங்க உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு. ஏதாவது ப்ராப்ளம்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஓகே, தேங்க் யூ டாக்டர். ஏ, இப்படி கூட பிரதர், நான் டாக்டர் அனுப்பிட்டு அப்படியே மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். வாங்க டாக்டர், போலாம். பாய் டாக்டர், எனக்கும் ஜுரம் வர மாதிரி இருக்கு, மருந்து எழுதி கொடுக்குறீங்களா? நீயே இது ஒரு காப்பி ஜெராக்ஸ் எடுத்துக்கோ, சரியா போயிடும். இப்பதான் புரியுது, இந்தியால இருந்து வந்த போலி டாக்டர் தான் இவன்னு. சார், டாக்டர் பால் குடிக்க சொன்னார்ல, குடி. ரொம்ப பயந்துட்ட போல, அதனாலதான் ஜுரம் வந்துடுச்சு. நீ ஏன் பயப்படுற? உனக்கு நான் இருக்கல. அடுத்த தடவை அவங்க வரட்டும், வாம வச்சு அவங்க சதைச்சிடுறேன். இனிமே நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். ஓகே, you
மேடம் மேடம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், சும்மா பெருமைத்துல பால் குடிச்சா இந்த மாதிரி வாந்தி வரும்னு. நீ ஒண்ணும் பயப்படாத, ஒரு எலுமிச்ச பழத்துல உப்பு தடவி ஒரு சொட்டு நாக்குல விட்டேன்னா முழுகாம இருக்கிறவங்க வாந்தி கூட நின்றுடும். அப்படி போதா கதை? இவங்க ரெண்டு பேருக்கும் டெங்கு ஃபீவர் மாதிரி லவ் ஃபீவர் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பார்த்தது போதும், பாட்ட போடுங்கடா. நினைக்கிறேன் மேடம், எங்க நான் எங்க? ரெண்டு பேரும் இங்கதான் இருக்கீங்க. அது சரி,
போயஸ் கார்டனுக்கும் காசி மடுக்கும் உள்ள தூரத்துல நான் இருக்கேன். அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல உண்மையை சொல்லு. உன் மனசுல மேடம் இல்லையா? என் மனசுல மேடம் இல்ல, சுப்லட்சுமி இருக்கா. சுப்லட்சுமியா? இது என்ன புது கதையா இருக்கு? காதா கிதன்னு சொன்ன காத அடுத்துருவான். என் சுப்லட்சுமி மேல எனக்கு கொள்ள ஆசை. அது சரி, உன் சுப்லட்சுமி எங்க இருக்கா? இந்தியாலயா? எங்க இருக்காளும் எப்படி இருக்காளும்? ஓஹோ, எங்க இருக்கான்னு கூட தெரியாதா? தெரியாது. ஆமா, என் சுப்லட்சுமி பத்தி சொன்னதே இல்லையா? ஏன் இப்பதான் சொல்ல? இப்ப சொல்றேன். அப்ப எனக்கு 12 வயசு, சுப்லட்சுமிக்கு 10 வயசு. நாங்க ரெண்டு பேரும் புதுப்பேட்டையில இருந்தோம். நாங்க ரெண்டு பேருமே அனாத. அந்த ஏரியாவில சங்கர்னு சாராயம் விற்கிறவர் தான். சின்ன பசங்க கூட பாக்காம எங்களை போய் சாராயம் வித்துட்டு வர சொல்லுவான். சின்ன வயசுலயே எங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு இஷ்டம். டாடி மம்மி வீட்டில் இல்ல, தட போட யாரும் இல்ல, விளையாடு போமா உள்ள வில்லாடா. தோழியா என் காதலியா, யாரடி என் கண்ணே? தோழியா என் காதலியா, யாரடி என் கண்ணே? அப்படி சாராயத்தை எடுத்துட்டு போகும்போது ஒரு தடவை போலீஸ் எங்களை பிடிக்க பார்த்துச்சு. போலீஸ்ல இருந்து தப்பி பார்த்தோம். அடேங்க அப்பா, நீ எனக்கு மேல பெரிய டைரக்டரா இருக்கிய. அப்புறம் என்னாச்சு? அன்னைக்கு கனவு பண்ண சுப்லட்சுமி எங்க இருக்காளோ, எப்படி இருக்காளோ, அவளோட முகத்தை நான் மறக்கல. அவளோட நினைவுகள் பூரா என் மனசுக்குள்ள இருக்கு. ஆமா, இதுல இருந்து என்ன புரியுது? இனி வாயையும் காதையும் பொத்திக்கணும்னு புரியுது. அதெல்லாம் இல்ல, என் காதலோட வலி உனக்கு புரியல. புரிய வேண்டிய நல்லா புரிஞ்சிருச்சு. எனக்கு 10 வயசு இருக்கும்போது அப்ப என் பேர் அகிலா இல்ல, சுப்புலட்சுமி. அப்ப எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா, பேரு சந்திரசேகர். நாங்க ரொம்ப ஏழுங்க, அதனால ஒரு ரவுடி எங்க சாராயம் வைக்க சொல்லுவோம். நாங்க அதை கேன்ல எடுத்துக்கிட்டு சைக்கிள்ல போய் வித்துட்டு வருவோம். அன்னைக்கு ஒரு நாள் போலீஸ் எங்க துரத்திக்கிட்டு வந்தாங்க. நாங்க பயந்து தப்பிச்சு ஓடணும். ஓட்டின ஸ்பீட்ல சைக்கிள் கண்ணுல மோதி விழுந்துருச்சு. அப்ப சந்திரசேகர் ஒரு பக்கம், நான் ஒரு கூட்ஸ் வண்டியில விழுந்துட்டேன். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் சந்திரசேகர் பார்க்க முடியல. சந்திரசேகர் தான் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன். நீங்க சொல்றதெல்லாம் நிஜம்தானா? நான் என்ன கதைய சொல்லிக்கிட்டு இருக்கேன். நிஜம்தா. 10 வயசு தொலைஞ்சு போன என்ன, ஒரு ப்ரொஃபசர் காப்பாத்தி வளர்த்து என்ன இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காரு. ஆனா சந்திரசேகர் எங்க இருக்கான், என்ன பண்றான்னு தெரியல. திருப்பி அவனு பாப்பனா தெரியல. அவன் என்ன பார்த்தா கண்டுபிடிப்பான சொல்லு. என்ன பிரதர், நீ மட்டும் தனியா வந்து மேடம் இருக்காங்க. அதிர்ஷ்ட தேவதையும் என்ன பிரதர், பைத்தியமா புடிச்சிருக்க.
எப்படி போது ஒரு நிமிஷம் ஏண்டா உன் டர்ட்டி ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ மாமா, பிரதர் கொஞ்சம் மெதுவா பேசு, இல்லனா செல்போன் காது ஜவ்வு கிழிஞ்சிரும். ஹலோ மாமா, ஹலோ மாமா, நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம், நீ எப்படி இருக்க? ஆமா, என்னடா சொன்னீங்க? என்னடா சொன்னோம்? ஏ சுப்புலட்சுமி இந்த ஜென்மத்துல எனக்கு கிடைக்க மாட்டேன்னு சொன்னீங்கல்ல? ஆமா, கிடைச்சிட்டாடா. ஏ சுப்புலட்சுமி எனக்கு கிடைச்சிட்டா. சுப்புலட்சுமி கிடைச்சிருச்சா? சுப்புலட்சுமி கிடைச்சிருச்சா? சென்னையில காணாம போன சுப்புலட்சுமி தாய்லாந்துல எப்படா கிடைச்சா மாமா? அங்கேயும் சாராயம் தான் இருக்கிறாளா? மூடுங்கடா. ஏய் டைம் டா டைம், மொகராசி மட்டும் இருந்தா தாய்லாந்துல இல்ல ஐலாண்ட்ல இருந்தா கூட கிடைப்பா. அவங்க கிடைக்கிறாங்கடா, நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன்டா. ஆமா, இப்ப சுப்புலட்சுமி எப்படி இருக்கு? ஏய் சுப்புலட்சுமி யாரு நினைச்சீங்கடா? நம்ம அகிலா மேடம். அப்படி போய் வருவாள். மேடம் தான் சுப்புலட்சுமியா? ஆஹா, என்ன போதையான நியூஸ் சொன்னடா. சில்லுன்னு ஒரு கிங் பீச்சர் அடிச்ச மாதிரி இருக்கடா. நீ எப்படா வர? உங்க ரெண்டு பேரும் பாக்கணும் போல இருக்கு. ரெண்டு பேர் என்னடா? மூணு பேர். மூணு பேரா வருவோம்? மூணு பேரா? ஆஹா, பயங்கர பாஸ்ட் தான்டா. டேய், நான் அன்னைக்கே சொன்னல ஒரே ரூம்ல தங்காதீங்கன்னு, இப்ப டபுள் ட்ரிபிள் ஆகி போச்சுல. வாயை மூடுடா, மூணாவதா ஒரு ஜந்துவ கூட்டிட்டு வரப் போறோம். யாரா? நீங்களே பாருங்கடா. டேய் ஜாகிரதையா இருங்கடா, வச்சிடறேன். என்ன பிரதர் மூஞ்சி மாறி போச்சு? ஒரு ஜந்துவ கூட்டிட்டு வரணும் உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னல, சந்தோஷத்துல உள்ளங்கால இருந்து உச்சந்தல வரைக்கும் குளிர்ந்து போச்சு. சாரி பிரதர், எனக்கு சுப்புலட்சுமி கிடைச்ச சந்தோஷத்துல நான் என்ன பேசுறேன்னு எனக்கே புரியல. சாரி. சரி விடு, நீதான் மேடம் ஃப்ரெண்ட்னு தெரிஞ்சது அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்களே. இல்ல பிரதர், நான் தான் சந்திரசேகர்னு மேடம் கிட்ட இது வரைக்கும் சொல்லல. சொல்லலையா? என்னத்துக்கு? நானும் பிக் பாக்கெட் அடிக்கிற புறம்போக்கு. படிப்புலயும் ஸ்டேட்டஸ்லயும் எங்கேயோ இருக்காங்க சுப்புலட்சுமி. இப்ப நீ சொல்ற இந்த சுப்புலட்சுமி யாரு? அதான் பிரதர் நம்ம மேடம். ஓஹோ, நான் கூட ஏதாவது சாதிச்சு பெரிய பொசிஷன் வர வரைக்கும் சொல்ல மாட்டேன். நீயும் சொல்லக்கூடாது. அதுல பிரதர் நான் என்ன சொல்ல வரேன்? நானும் கேட்க மாட்டேன், கேட்க மாட்டேன். கத்தி, பிளேடு, பர்ஸ் இது மேல எல்லாம் சத்தியம். சரியா? சத்தியம். என்ன பிரதர், தாய்லாந்துல வந்து தமிழ் பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த பாட்டை யார் எழுதுனதுன்னு தெரியுமா? வைரமுத்து தான். பாருடா, இப்படிலாம் சொல்லிட்டு தெரியுறானுங்களா? இந்த பாட்டை எழுதுனது நான் தான். இந்தியா மேல சத்தியமா சொல்ல, இந்த பாட்டை எழுதுனது நீ தானா? இதான் பிரதர் என் டைம். நீ இதையே நம்பலன்னா ஆஸ்கார் வாங்கின ஸ்லம்டாக் மில்லியனர் என் கதை நான் நம்புவா போற? என்னது ஸ்லம்டாக் மில்லியனர் நீ எழுதின கதையா? விதி பிரதர், எல்லாம் என் விதி. தமிழ் ஆளுங்களே தமிழ் ஆளுங்களை நம்ப மாட்டேங்கிறாங்க. தாய்லாந்து மேல சத்தியம், அது என் கதை தான். டேபிள்ல இருந்து பேப்பர்ஸ் எல்லாம் பறக்குது, ஏதாவது வெயிட் வைக்கலல்ல? வாரணாயிரம் படத்தோட பாட்டு எழுதியாரு? வேணாம் விட்டுரு, நான் சொன்னா நம்புவா போற. கம்பராமாயணத்தை நீதா எழுதினியா? எனக்கு அவ்வளவு ஆசையெல்லாம் கிடையாது. கம்ப ராமாயணத்தை எழுதுனது கம்பர் தான். இதுவாச்சும் உண்மையை ஒத்துக்கிட்டே ஊர்ல இருந்து வரும்போது கேசட் எடுத்து வச்சு கொண்டு வர மறந்துட்டேன். நடமாடும் ரெக்கார்டிங் தியேட்டர் நான் இருக்கும் போது இந்த கேசட் எல்லாம் ஜிஜிபி. பிரதர் நீ இப்ப பாட போறியா? ஹார்மோனியத்தை ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் எம்எஸ்வி மாதிரி பாடாம விட மாட்டேன். சேர்ந்து தெரு ஓரமா பாட்டு பாடி பிச்சு எடுக்கிற மாதிரி இருக்கு. பி சைலண்ட் ஆ ப்ளீஸ், லெட் மீ டு மை வர்க். Thank you.
வெளிநாட்டு பேப்பர் வெயிட் கண்ணாடி கல் சாதிச்சிட்டோம் காப்பாத்திட்டீங்க Ready! Hit the wall, come and chicken, yeah! If you can't, come and live with me, come on! Go with the guns, come and chicken!
இருந்தாலும் யோசிச்சு பார்த்தா பினிஷிங் டச் ஏதோ மிஸ் ஆகுற மாதிரி தோணுது. ஐயோ பில்ல அஜித் மாதிரி ஒருத்த வரா, வாங்க ஓடி போயிடலாம். ஓடினா ஷூட் பண்ணிடுவாங்க, பேசாம வாய் மூடிட்டு நில்லு. ஆமா ஆமா, ஓடி போய் குண்டடி பட்டு சாவறத விட கலங்கு மாட்டிக்கிறதே பெட்டர். அரே மிஸ்டர் சந்திரு. எஸ் ஐ சந்திரு. சார் அவனை எதுவும் செஞ்சிடாதீங்க சார், அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. அமெரிக்கா நினைச்சு தாய்லாந்துக்கு வந்துட்டான், இனிமே பிளைட்லயே ஏற மாட்டான் சார். Many years ago, Mafia King Rakesh Pandey, we were not able to catch him. Now he was caught by us because of you. We came here to hand over the prize money, 1 crore rupees. Chandru, அங்க என்ன சொல்றாங்கன்னு உனக்கு புரியதா? நல்லா புரியுது. தூக்கு தண்டனை கொடுக்க போறாங்க, கடைசி ஆசை என்னன்னு கேக்குறாங்க. இவன்தான் சார் மெயின் ஹீரோ. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கடந்த 25 வருஷமா போலீஸ் ஏமாத்தி சுத்திட்டு இருக்க பெரிய மாஃபியா கேங்கோட டவுன நீ புடிச்சு கொடுத்ததுக்காக 1 கோடி ரூபாய் பரிசு உனக்கு கொடுக்க போறாங்க. சார் ஆக்சுவலி ஹி இஸ் மை அசிஸ்டன்ட் சார். அந்த மாஃபியா கேங்க பிடிக்கிறதுக்கு நான் தான் முக்கிய காரணம் சார். கேக்க என் பேர்லயே கொடுத்துருங்க. ஐயோ எது கொடுத்தாலும் இவன் பேர்லயே கொடுத்துருங்க சார். சந்திரு சந்திரு என்ன யோசிக்கிற? எத்தனை பாக்கெட் அடிச்சா இன்னும் 1 கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியும்னு யோசிச்சுட்டு இருக்க?